ஹாய் எவ்ரிபடி, நான் முத்துப்பாண்டி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் டெஸ்லா. டெஸ்லாவை பற்றி நம்ம விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டெஸ்லா அப்படின்னா என்ன? டெஸ்லான்றது ஒரு கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒரு வேர்டு தான் டெஸ்லான்னு சொல்லுவோம். அந்த டெஸ்லான்ற பேர்லேயே அவங்க ஒரு கம்பெனி வச்சுருக்காங்க. அந்த கம்பெனி இந்தியாவில் இல்லைங்க, அமெரிக்காவில் இருக்குது. அமெரிக்காவில் அந்த கம்பெனி என்ன வச்சுருக்காங்க? கார் கம்பெனி நடத்துகிறாங்க. அந்த கார் கம்பெனி எது மூலமாக நடத்துகிறாங்க? எலக்ட்ரிக் மூலமாக நடத்துகிறாங்க. எலக்ட்ரிக் மூலமாக அந்த கார் போகும், சார்ஜ் பண்ணிக்கலாம், எல்லா ஒரு ஃபெசிலிட்டிஸும் உள்ள ஒரு கார் தான் அந்த டெஸ்லா கார். அந்த டெஸ்லா கார் எலான் மஸ்க் அப்படின்ற ஒருத்தர் நடத்திக்கிட்டு இருக்காரு. அவர் பற்றியும் அந்த காரோட ஃபீச்சர்ஸ் பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண தான் டெய்லி போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். இந்த நிறுவனத்தை மார்டின் மார்க் அப்படின்னு ரெண்டு பேர் இந்த நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ண ஆரம்பித்தாங்க. ரன் பண்ண ஆரம்பிக்கும் போது அவங்க சில ஃபன் ஸ்ட்ரகிள்ஸை வந்து அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அந்த ஃபன் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுறது தான் நம்ம தலைவர் எலான் மஸ்க் உள்ளே வராரு. 2004 எலான் மஸ்க் உள்ளே வராரு. உள்ளே வந்து அவர் ஃபண்டிங் பண்ண ஆரம்பித்ததும் இது வேற லெவலில் எடுத்துகிட்டு போகிறாங்க. வேறு லெவலில் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பேட்ரிஸ் இம்ப்ரூவ்டாக, ஒரு பிளக்இன் இம்ப்ரூவ்டாக பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் கொண்டாடுறாங்க. கொண்டாந்துக்கிட்டு இருக்கும்போதே அப்பயும் சில ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. அந்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க பேட்ரிஸ் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அது பற்றின நிறைய ஃபண்ட்ஸ் தேவைப்படுது. அந்த ஃபண்ட்ஸ் தேவைப்படும் போது அவங்க சிலர் போய் சந்திக்கிறாங்க. அந்த சிலர் சந்திக்கும் போது எல்லாருக்குமே ஒவ்வொரு ஃபீல்டில் நெகட்டிவிட்டிஸ் இருக்கும். இவங்களுக்கும் பெரிய பெரிய நெகட்டிவிட்டிஸ் இருக்குது. பெரிய பணக்காரங்கன்னா பெரிய அளவில் நெகட்டிவிட்டிஸ் இருக்கும். அந்த மாதிரி இவங்களுக்கும் சில நெகட்டிவிட்டிஸ் வருது. அந்த நெகட்டிவிட்டிஸ்லாம் வரிசையாக கொஞ்சம் கொஞ்சமாக ஷார்ட் அவுட் பண்ணுறாங்க. அந்த நெகட்டிவிட்டிஸ் ஒவ்வொரு இடத்துலையும் போகும்போது அவங்கள இக்னோர் பண்ணுறாங்க. எதனால் இக்னோர் பண்ணுறாங்கன்னா, மற்ற இண்டஸ்ட்ரீஸ்லாம் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வச்சுருக்காங்க, நிறைய காம்படிட்டிவ் அதிகமாக வரும். ஆனால் இதில் அந்தளவு காம்படிஷனே கிடையாது. ஏன்னா கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்கள், அப்போ மஹேந்திரா இருந்துச்சு, இப்போவும் மஹேந்திரா இருக்குது. அப்போ டாட்டா இருந்துச்சு, இப்போயும் டாட்டா இருக்குது. அப்போ டிவிஎஸ் இருந்துச்சு, இப்போவும் டிவிஎஸ் இருக்குது. சுமார் ஒரு 100-150 வருஷமாக இன்னும் ரன் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க. எப்படி அவங்களால சாத்தியமாக முடியுது? அது ஒரு க்ளோஸ்டு இண்டஸ்ட்ரீஸ், அதுக்குள்ளே யாரையுமே உள்ள விட மாட்டாங்க. ஆனால் 2003 இவங்க எலக்ட்ரிக்னு ஒரு விஷயத்தை கொண்டாடும் போதே நிறைய எதிர்ப்புகள் இருந்துச்சு. அதையும் சமாளிக்கிறது தான் எலான் மஸ்க் உள்ளே வந்ததும் அவர் ஒரு பெரிய கொடி சொல்கிறனால கொஞ்சம் அந்த ப்ராப்ளத்தை சில்வ் பண்ணி கொஞ்சம் கொண்டாட முடிஞ்சு. 2003 முன்னாடியே நிறைய கார்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க எலக்ட்ரிக்கில். ஆனால் அப்போலாம் வந்து அந்தோட கார் வந்து சும்மா கார் அப்படின்னு பார்க்குற அளவுக்கு தான் இருக்கும். இப்போ உள்ள எஃபிஷியன்ஸ், அதாவது பெட்ரோல் வெஹிக்கிளோட கம்பேர் பண்ணும்போது அதோட எஃபிஷியன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதனால தான் அந்தளவுக்கு ரன் பண்ண முடியலை. அதனால தான் இப்போ அந்த கார்ஸ் வந்து செம ஸ்பீடில், அதாவது பெட்ரோல் வெஹிக்கிள்ஸை கம்பேர் பண்ணும்போது இது செம ஸ்பீடில் இருக்குன்னு சொல்கிறாங்க. செம ஸ்பீட்னா ஒரு சொல்லப்படும்போதே அது ஸ்பீடாக ரன்னாகிற அளவுக்கு வேகமாக போயிடும். 100 கிலோமீட்டர் அளவுக்கு ரெண்டு சுடக்கு போடுறதுக்குள்ளே 100-150 கிலோமீட்டர் வேகத்தில் போகும்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு ஒரு எஃபிஷியன்ஸான காரை உருவாக்கிட்டாரு மிஸ்டர் எலான் மஸ்க். எலான் மஸ்க்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரை பற்றி பார்த்தோம்னா அவர் இங்கேருந்து விண்வெளியில் போய் ஆராய்ச்சி பண்ணி ரிசர்ச் பண்ணுற அளவுக்கு, விண்வெளியில் தன்னோட நிறுவனத்தை ஆரம்பிக்கணுன்ற அளவுக்கு அவருடைய கனவுகள் அதிகமாக இருக்கும். சமுத்திரக்கணி சொல்கிற மாதிரி ஏனிய கூரையில் போடாதரா வானத்தில் போடுறா அப்படின்னு சொன்னார். அதை மாதிரி இவங்களும் அந்தளவுக்கு ஒரு எஃபிஷியண்டான பீப்புள், அந்தளவுக்கு ஒரு ட்ரீம் உள்ள பீப்புள், அவரை மாதிரி ஒரு மனுஷன் எல்லாருனாலையும் இருக்க முடியுன்றது தான் மறுக்க முடியாத உண்மை. ஓகே, கம்மிங் டு த டாபிக், இப்போ நம்ம அந்த காரை பற்றி பார்ப்போம். அந்த காரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது? அந்த காரில் நமக்கு பின்னாடி வைக்கிறதுக்கு ஒரு ட்ரங்க் இருக்கும். ட்ரங்க்கு முன்னாடி இப்போ ஃப்ரங்க்னு ஒன்று வேற வச்சுருக்காங்க இதில். அதாவது பின்னாடி நம்ம ஸ்டோரேஜ் வைக்கிற மாதிரி முன்னாடியும் அந்த டெஸ்லா காரில் ஸ்டோரேஜ் வச்சுக்க முடியும். அப்போ இன்ஜின் எங்கே கேட்குறீங்களா? இன்ஜின் கிடையாதுங்க. கீழே எல்லாமே எலக்ட்ரிக் சார்ஜ் பண்ணுறதுனால ஃபுல் போர்டு தான், போர்டில் தான் சார்ஜ் பண்ணி அந்த கார் ரன் ஆகிட்டு இருக்குது. அது ஓகேடா, இப்போ இது கூட அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பேசுகிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா? அந்த விஷயத்த தான் நான் கடைசியில் சொல்ல இருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்ல வர விஷயம் என்னென்னு உங்களுக்கு புரியும். இந்த கார் வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் கார், ஒரு எலக்ட்ரிக் கார் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் அந்த ஆட்டோமேட்டிக் கார்னா எப்படின்னு கேட்குறீங்களா? நீங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் காரில் ஏறி உட்காந்திங்கன்னா அது நீங்கள் போகிற இடம் லொக்கேஷனுக்கு நீங்கள் எந்த சிக்னல் ஏறினாலும் சரி, ஸ்பீடு பிரேக்கர் ஏறினாலும் சரி, எல்லாத்தையும் தாண்டி போகக்கூடிய ஒரு அதிநவீன காராக தான் இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு நீங்கள் இறங்கிட்டாலும் கூட பார்க்கிங் கரெக்டாக கண்டுபிடிச்சி அந்த இடத்துல போய் பார்க் பண்ணிடும். இந்த கார் அதுவாகவே பார்க் ஆயிரும். அதுதான் இதனோட சிறப்பம்சம். அமெரிக்காவில் இதுவரைக்கும் நிறைய சூப்பர் சார்ஜர் இடம் வச்சுருக்காங்க. அங்கே போய் அந்த இடத்த அந்த காரை போய் சார்ஜ் பண்ணிக்கலாம். அந்த காரை சார்ஜ் பண்ணுறது மட்டும் இல்லாமல்
அந்த கார் எவ்வளவு தூரம் வேணாலும் போகக்கூடிய தன்மை கொண்டதுன்னு சொல்லியிருக்க. அது ஒரு நாளைக்கு சார்ஜ் பண்ணிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 20-25 மணி நேரத்துக்கிட்ட ஸ்பீடாக சார்ஜ் ஆகும். இப்போ அதில் உள்ள நெகட்டிவிட்டிஸ் என்ன இருக்கும், நெகட்டிவிட்டிஸ் அவங்களோ அவங்களுக்கு ஒரு நெகட்டிவிட்டிஸ் என்னன்னா பெட்ரோல். பெட்ரோல் விஷயம் இப்போ நம்ம ஊரில் பெட்ரோல் விலையை கேட்டால் நமக்கே தர சிட்டம் கிட்டத்தட்ட 102 ரூபா கிட்ட போயிருச்சு. அந்த 102 ரூபா பெட்ரோல் விலையை கம்பேர் பண்ணும்போது அமெரிக்காவில் கம்மி தான். அப்படி இருந்தாலுமே அமெரிக்காவில் உள்ள நிறுவனமாக இருக்கட்டும், இந்தியாவில் உள்ள நிறுவனம் இருக்கட்டும், ஏன்னா அங்கே ஆரம்பிச்சிட்டா இங்கே கூடிய சீக்கிரம் வந்துடும்ன்றதுனால அங்கேருந்தே எல்லாருமே அமுக்க ஆரம்பித்தாங்க. அமெரிக்காலையுமே இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்தியாவுக்கு கொண்டாடுறதுக்கு பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்ருக்கு. கூடிய சீக்கிரம் இந்த காரை இந்தியாவிலையும் நம்ம பார்க்க போகிறோன்றது உண்மை. இந்த காரில் அந்தளவுக்கு ஸ்பேசியஸ் இருக்கும், அந்த ஸ்பேசியஸ் மூலிமா நம்ம எவ்வளோ பேர் வேணாலும் உட்காந்துக்கலாம். அதாவது ஒரு மகேந்திரா காரில் வந்து ஒரு 4 பேர் உட்காரோன்னா அதே சைஸ் உள்ள காரில் இந்த காரில் கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் வரைக்கும் உட்காரலன்னு சொல்கிறாங்க. அதுதான் இதோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி. அந்த பெட்ரோல் வெஹிக்கிள்ஸை பொறுத்தளவு நிறைய சர்வீஸ் அதிகமாக இருக்கும். பெட்ரோல் நம்ம போடுறோம் அதனால் ஆயில் ஆகும், கிரீஸ் ஆகும், பெட்ரோல் போடுறோம் அதனால் ஒரு அதிக சர்வீஸ் வரும். அந்த பிரச்சனை இங்கே கிடையவே கிடையாது. நீங்கள் சர்வீஸ் பண்ணுன்ற ஒரு வேலையே கிடையாது, மேக்ஸிமம் காரை க்ளீன் பண்ணுற வேலை மட்டுமே இருக்கும். இதில் தனியப்பட்ட முறையில் போய் சர்வீஸிங் விடுற வேலை இது இருக்காது. இதனால தான் மற்ற கார் கம்பெனிகள் மஹேந்திராவாக இருக்கட்டும், டிவிஎஸ்ஸாக இருக்கட்டும், ஃபோக்ஸாக இருக்கட்டும், வேகனாக இருக்கட்டும், எல்லாருமே போட்டி போடுறதுக்கு இந்த கார் இங்கே வரக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் 2008 அமெரிக்காவில் சரியான எக்கனாமிக் ப்ராப்ளம் வந்துச்சு. அந்த எக்கனாமிக் க்ரஷ் வரும்போது அப்போ எல்லா நிறுவனங்களும் ரொம்ப தடமாச்சு, பெட்ரோல் விலையாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப எகிரி போயிடுச்சு. அந்த டைம்லேயும் கூட இந்த எலக்ட்ரிக் கார்ன்றதால இதோட யூசேஜ் ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு, ரொம்ப ஈஸியாகவும் இருந்துச்சு. அப்போ சூப்பர் சார்ஜ்ன்ற விஷயம் இன்ட்ரடியூஸ் ஆச்சு. இப்போவுமே இந்தியாவில் பெட்ரோல் போட்டு ஒரு இடத்துல ஈஸியாக நம்ம போயிடலாம், வருவோம் பெட்ரோல் போடுவோம் சீக்கிரம் கிளம்பிடுவோம். ஆனால் நம்ம சார்ஜ் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரு பெட்ரோல் பங்கில் ஒரு சார்ஜர் பங்கில் வெயிட் பண்ணணும்னு நினைப்பீங்க, ரொம்ப தானே. அதுக்கும் ஒரு தீர்வு இருக்குது. இப்போ நம்ம கொண்டு வர போகிறது ஒரு புதிய வழியை கொண்டு வரலான்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் பாப்புலேஷன் அதிகம், இந்தியாவில் பாப்புலேஷன் அதிகன்றால டேரெக்டாக சார்ஜிங் கிடையாதுங்க, டேரெக்டாக பேட்டரியே சேஞ்ச் பண்ணுற மாதிரி. இது பேட்டரியை சேஞ்ச் பண்ணுறதுனால நம்ம பெட்ரோல் போடுற ஆகிற டயத்தை விட இது கொஞ்சம் சீக்கிரமாகவே முடியும்னு சொல்கிறாங்க. வரோம், நேராக வரோம், காரை நிப்பாட்டுறோம், அப்படியே பேட்டரியை மாற்றிட்டு ஈஸியாக கிளம்பி நம்ம போக வேண்டிய இடத்துக்கு ஈஸியாக போயிடலாம். அப்படி இந்த இதை கொண்டாட போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5-6 இயர்ஸ் 10 இயர்ஸில் இந்த விஷயம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா நிதி தலைவர் இதை பற்றி பார்லிமெண்ட்டில் பேசிக்கிட்டு இருக்காங்க. எலான் மஸ்க்கும் இதை பற்றி ரொம்ப ஆவலாக இருக்கிறதா ட்வீட் போட்டிருக்காரு. அதனால தான் இந்த விஷயத்தை நான் இப்போ எடுத்துகிட்டு வந்து பேசுகிறேன். எந்த ஒரு நிறுவனத்துக்கும் எந்த ஒரு பிராண்டுக்குமே காப்பிரைட்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த காப்பிரைட்டை இன்னொரு கம்பெனி அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்ற கடையே அவங்க காப்பிரைட் வாங்கி வச்சிருப்பாங்க. அதோட மாடலாக இருக்கட்டும், அதோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் காப்பிரைட் வாங்கி வச்சிருப்பாங்க. ஆனால் இவங்களோட கம்பெனிக்கு காப்பிரைட்ன்ற ஒன்று கிடையவே கிடையாது. என்னோட மாடலோ என்னோட இன்ஜினோ யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலான்ட்டு இவங்க கொடுத்துட்டாங்க. அதுதான் அவங்க தொழிலில் வச்சுருக்க அவங்களோட நம்பிக்கை, எங்கள் தொழிலில் நாங்கள் பெஸ்ட்டாக இருக்க முடியுன்ற நம்பிக்கை. எலான் மஸ்க்கு இந்த விஷயத்துக்கு ஒரு சல்யூட் போடலாம். இவ்வளோ சொல்லிட்டோம், இந்த காரில் என்னென்ன நடக்க போகுதுன்றத நம்ம பார்க்கணும் இல்லையா. அதுக்கு ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங் வச்சுருக்கேன், இந்த வீடியோ கிளிப்பிங்கை பார்த்துருங்க. இதுதான் நம்ம பேசிக்கிட்டு இருந்த அமேசிங்கான டெஸ்லா கார். எவ்வளோ அருமையாக ட்ரைவ் பண்ணது பாருங்கள். யாரும் ட்ரைவ் பண்ணவே தேவையில்லை, அவங்க சும்மா வச்சுட்டு அவங்க ஏதோ சாப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன். அது சாரி செமையாக பிக்கப் ஆகுதுல. நம்ம ரோடு கண்டிஷனுக்கு எப்படின்னு தெரில, பார்ப்போம். பேச்சு வேறு லெவலில் இருந்துச்சு காரோட டிரைவிங். இந்த கார் கூடிய சீக்கிரம் நம்ம இந்தியாவில் வரப்போது உங்களை மாதிரியே நானும் ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த கார் எப்போ நமக்கு வரும்ட்டு வந்துச்சுன்னா நிறைய பேர் பணக்காரங்க தான் வாங்க முடியும். நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலியும் வாங்க முடியும்னா அதை கண்டிப்பாக வாங்கி நம்மளும் என்ஜாய் பண்ணுவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக இது தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி ஒரு கார் நம்ம ஊர்லேயும் வரப்போகுதுன்றதை அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நாட்டில் தன் பாய். See you.